கீழே நான் குறிப்பிடும் இரு ஹதீஸ்களும் முரணாக தெரிகிறது என்ன முரணாக தெரியுதான் ஒரு ஹதீசு உங்களில் ஒருவர் உறங்கும் போது பிடரியில் செய்தான் மூன்று முடிச்சுகளை போடுகிறான் ஒவ்வொரு முடிச்சின் போதும் இரவு இன்னும் இருக்கிறது உறங்கு என்று கூறுகிறான் அவர் விழித்து அல்லாகவே நினைவு கூர்ந்தால் ஒரு முடிச்சு அவிழ்கிறது அவர் உழு செய்தால் இன்னொரு முடிச்சு அவிழ்கிறது அவர் தொழுதால் மற்றொரு முடிச்சும் அவிழ்கிறது அவர் மகிழ்வுடனும் மன அமைதியுடனும் காலை பொழுது அடைகிறார் இல்லை எனில் அமைதியற்றவராக சோம்பல் நிறைந்தவராக காலை அடைகிறார் இது புகாரில் ஆயிரத்தி நூற்றி நாற்பத்தி ரெண்டு இந்த ஹதிசை போட்டார் இந்த ஹதீஸு இன்னொரு அதிசுக்கு முரணாக இருக்குங்கிறார் எந்த ஹதீஸு யாரேனும் ஒரு தொழுகையை மறந்துவிட்டால் நினைவு வந்ததும் அவரதை தொழட்டும் இதை தவிர ஒரு பரிகாரம் இல்லை என்ற சூழலாக சொன்னாங்கன்னு முஸ்லீம் ஹதீஸ் புகாரியும் போட்டிருக்கார் புகாரி ஐநூற்றி தொண்ணூற்றி ஏழு முஸ்லீம் ஆயிரத்தி இரநூத்தி பதினெட்டு இதில் என்ன வருதுன்னு கேட்டால் அந்த தூக்கி தூங்கிட்ட ஒரு பெரிய பிரச்சனை இல்லை எப்போ எந்திருக்கீங்கன்னா தொழுதுங்கன்னு வருது அந்த அரசியல் என்ன வருதுன்னு கேட்டால் செய்துடைய தாக்கத்துக்கு நீங்கள் ஆளாகிறீங்க அப்படி தொழுவாமல் தூங்கிட்டீங்கன்னு சொன்னால் அன்னைக்கு அன்றைக்கி போகிற அமைதி இல்லாமல் இருப்பீங்க செய்துடைய தாக்கம் உள்ளவனாக இருந்துக்கிட்டு இருப்பீங்கன்னு வருது அப்போ அந்த முதல் ஹதீஸில் வந்து சைத்தான் மூணு முடித்து போடுறான் அதை மீறி கொண்டு நீங்கள் தொழுதுட்டீங்கன்னு சொன்னால் நான் அன்றைக்கி அன்றை பொழுது இருக்கும் இல்லைன்னு சொன்னால் அவங்களுடைய பொழுது நல்லா இருக்காதுங்கிற அளவுக்கு ஒரு விஷயமாக இருக்கிறது இந்த அதில் என்ன இருக்குன்னு கேட்டால் தூங்கிட்டால் என்ன பிரச்சனை எந்திரிச்சோன்னு தொழுதுக்க அது பரிகாரமாச்சு ஆனால் அப்போ அன்றைக்கி உள்ளது ஒரு மோசமான நாள் கிடையாது இப்படி ரெண்டு கருத்து முரண்பாடாக இருக்குதுங்கிற மாதிரி தான் அவன் கேட்குறார் ஆனால் ரெண்டு முரண்பாடு கிடையாது ரெண்டும் சொல்லக்கூடிய செய்தி வேறு வேறு செய்தி முதல் ஹதீஸில் வந்து தூங்குறாரில்ல அவருக்கு முழிப்பு வருது நல்லா கவனிக்கணும் முழிப்பு வந்தவுன்னு செய்தி தான் அண்ணன் செய்கிறான்னு கேட்டால் இன்னும் தூங்குன்ற அப்படி ஒன்று தூங்கிறான் மறுபடியும் முடிப்பு வருது ரெண்டாவது வச்சுருப்பார் வச்சிருப்பார் அது கொஞ்சம் ரெண்டு நிமிஷம் மறுபடியும் அடிக்குது மரம் எந்திரிக்கிறாரு எந்திரிச்சோன்னு மறுபடியும் செய்து அமைக்க தூங்க வச்சிடறான் மூணாவது என்ன நேரம் போய் டைம் இருக்குன்னு சொல்லி மறுபடியும் தூங்க வச்சிடறான் இப்படி இருந்தாரையானால் இவர் வந்து அவருடைய அமைதியற்றவராக அவருடைய நான் அன்றைய பொழுது களையும் என்று வருது இந்த அதிசயம் என்ன வருது என்ன வருதுன்னு கேட்டால் அவர் இடையில எந்திரிக்கல படுத்தார் எட்டு மணி தான் எந்திரிக்கிறார் இரண்டு ஒன்றா படுக்கிறாரு அஞ்சு மணிக்கு எந்திரிக்கிறாரு எந்திரிச்சுட்டு மரப்படுக்கிறார் அஞ்சு பத்துக்கு மறை எழுந்து மரப்படுக்கிறார் அஞ்சு இருபதுக்கு எழுந்திரிச்சு மரப்படுக்கிறார் அப்படி தூங்கிடுறார் அப்போ எழும்பதற்கு எழுவதற்குரிய வாய்ப்பை அல்லா கொடுத்துருக்கும் பொழுது சைத்தானுடைய தாக்கத்துக்கு உட்பட்டு அவனுக்கு அடிமைப்பட்டு என்ன செய்கிறாருன்னு கேட்டால் அவர் தன்னையை தோற்று போயிடுறாரு அவன்கிட்ட இவனுக்கு வந்து அந்த நாள் நல்ல நாளாக இருக்காது என்று அந்த ஹதீஸ் சொல்லுகிறது இந்த ஹதீஸ் என்ன சொல்லுதுன்னு கேட்டால் அவன் தூங்குறான் எந்திரிக்கவே இல்லை எந்திரிக்கிறது எட்டு மணிக்கு எந்திரிக்கிறான் இதுக்கு என்ன செய்கிறது உங்கையில் உள்ளதா இது மீறி போச்சு அப்போ ஒன்று விழித்தவுடனே அந்த அதை உதறிட்டு எந்திரிக்காதவனை பற்றி பேசுகிற ஹதீஷ் இரண்டாவது விழிக்காமலே தூங்கிடுறான்ல அவனை பற்றிய ஹதீஷ் ரெண்டு வெவ்வேறு விஷயத்தை சொல்லும் பொழுது ரெண்டுக்கு முரண் கிடையாது இப்போ நம்ம தூங்குகிறோம் அலாரம்லாம் வைக்கிறேன் அஞ்சு மணிக்கு எந்திரிச்சிட்டு மர தூங்கினா ஆனால் அலாரம் வச்சா அலாரமே அடித்து நமக்கு தெரியவே இல்லை தூங்கிட்டோம் அது ரெண்டு ஒன்றா அலாரம் வச்சு ரெண்டு பேர் படுக்கிறாங்க ஒருத்தன் அலாரம் வச்சோன்னே எந்திரிச்சிட்டு மரப்படுக்கிறான் மர அலாரம் அன்னைக்கு மரப்படுக்கிறான் அப்போ முடித்த பிறகும் கூட இறைவனுடைய நினைவு அவனை வந்து உந்துதல் ஏற்பட்டு உதறி தள்ளிட்டு போய் தொழ முடியலை அப்போ இவன் வந்து கொஞ்சம் சும்பரியாக இருக்கிறான் இன்னொருத்தர் அலாரம்லாம் வச்சான் அன்றைக்கி என்னமோ தெரியல ரொம்ப அதிக ஆகி போயிட்டான் அலாரம் அடித்ததும் தெரியலை எதுவும் தெரியலை ஒன்றுமே தெரியலை எல்லாம் முடிஞ்சு பார்க்குறேன் எட்டு மணி ஆச்சு இனிமேல் எப்படி தொழுவுகிறது இவனுக்கு என்ன பரிகாரம் எந்திரிச்சவனும் சொல்லுவதுதான் பரிகாரம் அப்போ இவனுக்கு அந்த நாலு முசிபுத்திரி நாள் ஆகாது இவன் மீறி நடக்க இவன் மீறலைல அதில் வந்து அவனை மீறுறான் அவன் வேணும்னு சிலது என்ன செய்கிறான் தன் உதறி தள்ள முடியும்னு இருக்கும்போது கூட சோம்பல் இதில் காட்டுறான் அவன் அவனுடைய செயல்னு ஒன்று இருக்கிறது இதில் இவனுடைய செயல் ஒன்றுமே இல்லை அதனால் இந்த ரெண்டு ஹதீஸும் என்ன கிடையாது ரெண்டு செய்தியை சொல்கிறதுனால இதில் வந்து முரண்பாடு கிடையாது